ஏழு வயது சிறுமி அட்டகாசமாக நம்ம இந்தியாவுக்காக 6 பதக்கங்கள் வந்து வென்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்த்துடலாம். ஏசியாவிலேயே ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஒரு செஸ் போட்டி வந்து நடந்துச்சு, அதுவும் 16வது ஏசியன் செஸ் போட்டின்னு சொல்லலாம். இந்த செஸ் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவில் நடந்திருக்கு. ரேபிட், பிளிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு 3 போட்டி நடந்திருக்கு. இந்த 3 பிரிவுலையும் நம்ம இந்தியாவை சேர்ந்த சர்வானிகா அப்படின்ற சிறுமி 3 தங்க பதக்கங்களை தனக்காகவும் இன்னொரு 3 தங்க பதக்கங்களை தன்னோட டீம் கூட சேர்ந்தும் வென்றிருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் வாஸ்கதுவா அப்படின்ற இடத்துல இந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை நடந்த இந்த செஸ் போட்டியில் நம்ம சர்வானிகா எந்தெந்த பிரிவில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம். முதல் பிரிவு அதாவது ரேபிட் அப்படின்ற அந்த பிரிவில் 7க்கு 7 ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 2வது பிரிவு பிளிட்ஸ் அப்படின்ற இந்த பிரிவில் 7க்கு 7 ஜெயிச்சிருக்கிறாங்க. 3வது ஸ்டாண்டர்ட் அப்படின்ற இந்த பிரிவில் 9க்கு 9 ரவுண்டுலேயும் ஜெயிச்சிருக்கிறாங்க. பங்கேற்றுக்கிட்ட 3 பிரிவுலையுமே எல்லா ரவுண்டுலையுமே ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றனால இவங்களுக்கு 3 தங்கப்பதக்கங்கள், அவங்களுக்காக 3 தங்கப்பதக்கங்களும் அவங்க டீம் வாரியாக இன்னொரு 3 தங்கப்பதக்கங்களும் கிடச்சிருக்கு. இந்தியாவிலேருந்து சர்வானிகா தங்கப்பதக்கங்களை 7க்கு 7 போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி கஜகஸ்தான்லேருந்து அப்துல்லா இன்சோ அப்படின்ற பொண்ணு வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. அவங்க 7க்கு 6 போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க. தங்க பதக்கங்கள் மட்டும் இல்லாமல் தங்க கோப்பைகளும் கொடுத்துருக்காங்க. நம்ம சர்வானிகா 3 கோப்பைகளை வென்றிருக்கிறாங்க. அணிகளுக்கு சேர்த்து 5 கோப்பைகளை வென்று சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்க குழந்தைகளில் எந்த குழந்தைகளும் சொல் பேச கேட்க மாட்டேதுங்க, டேலண்டடாகவே இருக்க மாட்டாங்க, டிஜிட்டல் மீடியாவே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி குழந்தைகள்லையும் இவ்வளோ சாதிக்க முடியும், இவ்வளவு தங்கப்பதக்கங்களை இந்த வயசையே வென்று தர முடியும் அப்படின்னா எல்லா குழந்தைகளாலையும் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்றது இந்த ப்ரூவ் மூலயமாவே தெரிய வருது. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் யார், நம்ம தான் அப்படின்னு நம்ம குழந்தைகளை சரிவர வளர்த்தோம்னாலே, நம்ம சரிவர ட்ரைனிங் பண்ணாலே நல்லபடியாக அவங்களும் பரிசு பெறுவாங்க, அவங்களும் சாதிப்பாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு என்னோட சார்பாக சர்வானிகாக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட பாராட்டுகளை கமெண்ட்டுகள் மூலமாக தெரிவிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டியில் வெற்றி பெறுந்தாங்கன்னா அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.